இந்த உலகமே உங்ககிட்ட கையில கொடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னாலும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் சங்கடங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். சங்கடங்கள் இருக்குன்றதுனால அதை செய்யாம இருக்க முடியாது, 100% மேலாக இருக்கும். அதனால காதலிக்கும் போது இந்த சந்தோஷங்களை நீங்க அனுபவிக்க முடியும் கண்டிப்பா. இந்த காதலுக்காக அந்த வேலையை நிறைய லீவ் போடுற மாதிரி இருக்கும், இல்லையா அந்த வேலையே வேண்டான்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய நல்ல நண்பர்கள் நட்பு இழக்க நேரிடும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக காதலை பலிகடாவாக்கி அது மரணத்தை காட்டிலும் மிகப்பெரிய வலி கொண்டதா ஒண்ணு இருக்கும். பெற்றோர்கள் தற்கொலை செய்வாங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, காதலில் உள்ள சங்கடங்களும் சந்தோஷங்களும் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலும் சங்கடங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். சங்கடங்கள் இருக்குன்றதுனால அதை செய்யாம இருக்க முடியாது. சங்கடங்களை போக்கிட்டு சந்தோஷத்தை ஏத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்திலயும் சந்தோஷம் அடைவோம். அது போலதான் காதலும். காதல்ல வந்து சங்கடங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். நீங்க சங்கடத்தை போக்கிட்டு பார்க்கும்போது காதல் உங்களோட சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில பிறந்த ஒவ்வொரு மனிதரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு டைம் ஒரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அதனால அது காதலிச்சு பண்ணா எப்படி இருக்கும், இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா எப்படி இருக்கும்ன்றத இந்த டைட்டில் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். காதலில் ஏற்படும் சங்கடங்களை பற்றி முதலில் பார்ப்போம். காதல் வசப்படும் ஒரு ஆணோ பெண்ணோ முதலில் அவர்கள் செய்யும் வேலையோ அல்லது படிப்பையோ முதலில் தவிர்க்க நேரிடும். நார்மலா ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னா இந்த காதலுக்காக அந்த வேலையை நிறைய லீவ் போடுற மாதிரி இருக்கும், இல்லையா அந்த வேலையே வேண்டான்ற மாதிரி இருக்கும். இதே படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, இந்த காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே இப்ப காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூல் கட் அடிக்கிற மாதிரி இருக்கும், காலேஜ் கட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்புல தேர்ச்சி பெறாம ஃபெயில் ஆகிற நிலை வரும், செலவுகள் அதிகமாகும். நார்மலா உங்க பெற்றோர்கள் கிட்ட நீங்க கேட்கிற பணத்தை விட அவங்க கிட்ட அதிக பணம் கேட்டு தொந்தரவு செய்யற ஒரு நிலை வரும். அவங்களோட வருமானம் இவ்வளவுதான் தெரிஞ்சும் அதுக்கு மேல கேட்டு நீங்க துன்புறுத்தும் போது அவங்களோட கோபத்தை நீங்க பெறுகிற அளவுக்கு காதல் உங்களை கொண்டு வரும். உங்களுடைய நல்ல நண்பர்கள் நட்பு இழக்க நேரிடும். அது எப்படின்னா, உங்களோட நண்பர்கள் வந்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க காதல் செய்யறதுல சில விஷயங்கள் தப்பா இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அவங்க இதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா, முதல்ல இவ இல்ல இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ப முதல்ல கட் பண்ணோம், இவ இப்படியே போயிருந்தாலும் நம்ம லவ் காலி பண்றோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். அதனால நல்ல நண்பர்கள் நட்பு இது மூலமா இழக்க நேரிடும். ஒரு காதலிக்கும் ஆணோ பெண்ணோ அவங்களோட குணாதிசயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்ல மாறுபடுறது அவங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுவாங்க, நிறைய சந்தேகப்படுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதை நீ செஞ்சு கொடுத்தாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அப்புறம் உன்னோட லவ்வே தேவையில்லை அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக காதலை பலிகடாவாக்கி காதல்ல மிகப்பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. காதலில் உள்ள மிகவும் சங்கடமான ஒரு நிலை எதுன்னு பாத்தீங்கன்னா, காதலிக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ தன்னோட காதலை காதலர்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிற தவிப்பு இருக்கு, அது மரணத்தை காட்டிலும் மிகப்பெரிய வலி கொண்டதா ஒண்ணு இருக்கும். அத வந்து காதலிக்கிற ஒருத்தராலதான் இந்த எஃபெக்டா புரிஞ்சுக்க முடியும். வெளியில இருந்து பார்க்காம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் போனவனே எல்லாத்தையும் சொல்ற வேண்டியதா அப்படின்வாங்க. அதை சொல்றதுக்கு அவங்க எவ்வளவு தவிப்பாங்கன்றத நீங்க காதலிச்சீங்கன்னா தெரியும். காதலிக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை அவங்களுக்கு புரியும். பெற்றோர்களை எதிர்க்கிறது, பெற்றோரோட கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கிறது, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல மதிப்பை கெடுக்கிறது. ஒண்ணு, பெற்றோர்கள் தற்கொலை செய்வாங்க. ரெண்டாவது வகையா பாத்தீங்கன்னா காதலர்கள் வந்து தற்கொலை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சங்கடத்தையும் காதல் கண்டிப்பா கொடுக்கும். காதலால் ஏற்படும் சந்தோஷங்கள், மிகப்பெரிய சந்தோஷம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ்ல நம்ம ஒருத்தர்கிட்ட லவ் சொல்லிடுவோம், அந்த லவ் வந்து திரும்ப நான் அக்செப்டட் அவங்க முன்னாடி வந்து சொல்லும் போது இருக்க ஒரு நிமிஷம், அந்த நிமிஷத்துல இருக்கிற சந்தோஷம் பாத்தீங்கன்னா, இந்த உலகம்
காதலை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, அந்த வார்த்தைக்கு இந்த உலகத்திலேயே ஈடு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற பெண்ணையோ இல்லையோ ஆணையோ லவ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம தோணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் வந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ உங்களுக்கு நிச்சயிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட நீங்க பேசும்போது எப்படி பேசுவீங்க? என்னம்மா நல்லா இருக்கீங்களா, என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு தான் ரெஜிஸ்டர்ட், அதனால நீங்க எப்படி பேசினாலும் அவங்க உங்களுக்கு கிடைச்சிருவாங்க, அதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஆனா நீங்க ஒரு காதலிக்கிற பெண்ணை இவதான் வேணும் அப்படின்னு நீங்க அவளை போராடியோ இல்ல இவன் தான் வேணும்னு நீங்க போராடியோ அந்த காதல்ல வெற்றி பெற்று கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் பாத்தீங்கன்னா நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல செஞ்சு வைக்கிறதுல 30% சந்தோஷம்னா நீங்க நினைச்சு இந்த பொண்ணுதான் வேணும் இந்த பையன் தான் வேணும்னு போராடி கிடைக்கிற வெற்றிக்கு இருக்கிற சந்தோஷம் பாத்தீங்கன்னா 100% மேலாக இருக்கும். அதனால காதலிக்கும் போது இந்த சந்தோஷங்களை நீங்க அனுபவிக்க முடியும் கண்டிப்பா. தன் கணவன் எப்படி வர வேண்டும், தன் மனைவி எப்படி வர வேண்டும் என்று ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து கணவன் நனவாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க காதல் செய்தா மட்டும்தான் நீங்க நினைச்சது நடக்கும். இதே அரேஞ்ச் மேரேஜ்னா அவங்க வீட்டுல ஒருத்தர் பாப்பாங்க, இவங்க பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க, சரி அப்பா அம்மா சொல்ற வார்த்தை நம்ம மீறக்கூடாதுன்றதுனால ஓகேன்றோம். அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா காதல் செய்யற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பழகி பழகி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. நமக்கு ஏத்த ஒரு பெண் இவதா அப்படின்னு தீர்மானம் செஞ்சு அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு காதல் மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஒரு ஆணோ பெண்ணோ பாத்தீங்கன்னா அவங்க காதலிக்கிற காதலர்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது பாத்தீங்கன்னா காதல்ல ஏற்படுற சந்தோஷம் மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா காதல் வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும், எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா. நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றதே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். அதை வந்து காதல் பண்ணாத ஒருத்த கிட்ட சொல்லும் போது அவருக்கு கோபமா இருக்கும். காதல் எல்லாம் ஒரு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவரு காதல் ஏற்படும் போது ஒரு சந்தோஷம் இருப்பாரு. அச்சம்மாலே காதல் ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லையா அப்படின்றதா அவருக்கே தோணும். ஏன்னா அந்த ஒரு மிகப்பெரிய இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை முதல் முறை காதலிக்கிற எல்லாருக்குமே அது புரியும். என் காதலனோ என் காதலியோ இல்லைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு தீர்மானமும் எடுத்துங்க. பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்த அனைத்து காதலும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷங்கள் அடையும் அப்படின்றதுல இங்க நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சிருக்கலாம். நீங்க பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நானு மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அதோட அர்த்தம் என்னன்னா, ஏ முழுமதியே நானும் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் என் காதலி போல் பிரகாசமாக நீ இருப்பாயானால் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி காதலை பத்தி இவ்வளவு அழகான ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. அப்ப புரிஞ்சுங்க காதல் வந்து எவ்வளவு அழகானது அப்படின்றத தெரிஞ்சுங்க. காதலை வந்து நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷங்கள் அடைவீங்கன்றதுதான் முழுமையா கிடைக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆலிஸ்வல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது தவறா இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல பதிவுங்க. நன்றி, வணக்கம்.